வேளாண் சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், கோவையில் விவசாயிகள் என்ன மாதிரியான போராட்டங்களை மேற்கொண்டு வராங்க? ஏன்னா சட்ட முன்னர் தான் நம்ம திருச்சியில் விவசாயிகள் வந்து கையில் மண்டை ஓட்டெல்லாம் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ இங்கே கோவையில் என்ன மாதிரியான போராட்டம் நடைபெற்று வருது? अच्छे पार्कल अंत वेला सटत मसोद विवसाय संगिल उड़ा अंत विषय कई तोरा अंदर मुझे आदरव कक्षा वेला सट मसोद उड़न मत्य तुरपे कॉर्परेट की मत्य पल्व पता मोडी मूं मसोदा विवसाय आदरवान ஒரே ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம். உங்கள் கட்சியில் உங்கள் ஆட்சியில் அங்கமைக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஏன் ராஜினாமா செய்தார்? இந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது. ஆகவே என்னுடைய மத்திய மந்திரி பதவியை ராஜினாமா செய்கிறேன்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் கட்சியை உங்கள் ஆட்சியை ஆதரிக்கிறவர்கள் வெளியேறி விட்டார்கள். எதிர்க்கட்சிகள் தூண்டுதல் அல்ல, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தில் கைவிப்பதா? விவசாயினுடைய குரல் வலியை நெசுக்கிற காரணத்தால் தான் இத்தகைய போராட்டங்களை நாடு முழுவதும் விவசாயிகள் எதிர்த்து போராடி வருகிறோம். ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கின்றோம். இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றவர்கள் விவசாயி பொருட்களுக்கு இதுதான் நியாயமான விலை என்று மசோதாவில் இடமுள்ளதா? ஒன்று, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற நீர் ஆதாரங்கள் நதிகள் இணைப்பு குறித்து உங்கள் மசோதாவில் இடம் உண்டா? விவசாயி விஞ்ஞானி எம் எஸ் விஸ்வநாதனுடைய அந்த அறிக்கை ஒன்றும் கூட ஏன் இடம்பெறவில்லை? ஆகவே முழுக்க முழுக்க விவசாயிகள் குரவெளியை நசுக்குவது, பெரிய பணக்கார கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரிப்பது, மலர் மாலை போடுவது, விவசாயிகளை நசுக்குவதுதான் உங்களுடைய திட்டம். ஆகவேதான் எதிர்க்கட்சி தூண்டுதல்ல, உணர்வுபூர்வமான உணர்ச்சிபூர்வமான போராட்டம். விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கின்ற, விவசாயியின் நிலத்தை பறிக்கின்ற சட்டங்கள் எங்களுக்கு கூடாது என்பதால் இத்தகைய மறியல் உடனே திரும்பப் பெற வேண்டும். வேளாண் சட்ட மசோதாக்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்டா பகுதி விவசாயிகள் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். சரவணகுமார், தஞ்சையில் விவசாயிகள் என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? எப்படி அவங்களோட எதிர்ப்பை பதிவு செய்துட்டு வராங்க? சிவசங்கரி, தஞ்சையில் தற்போது பல்வேறு தஞ்சை டெல்டா பகுதியில் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் மத்திய அரசு பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்திலும் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த இரண்டு நாட்களாகவே இந்த வேளாண் சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது தஞ்சையை பொறுத்தளவு புதிய பேருந்து நிலையம் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை சிங்கிப்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையிலும் போல் கும்பகோணம் பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். தற்போது புதிய பேருந்து நிலையம் அருகே சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்பினர் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்திய மாணவர் சங்கத்தினரும் பேருந்துகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் விவசாய அமைப்புகள் பேருந்தை நிறுத்தி பேருந்தின் அறிவில் அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த அவசர சட்டங்களானது விவசாயிகளுக்கு விரோத போக்கை கடைபிடிக்கும் என்பதாலும் இது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு ஆதரவாக இருப்பதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக தற்போது கைது செய்து வருகின்றனர். சிவசங்கரி, மாணவர்கள் அனைவரும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர் அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. காவல்துறையினருக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது? பதிவு செய்யலாம்.
அதாவது தற்போது இந்த விவசாய அதாவது இந்த வேளாண் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராடி வரும் சூழ்நிலையில் இந்திய மாணவர் சங்கத்தினரும் அதற்கு ஆதரவு தெரிவித்து இந்த மசோதாக்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் அமைப்பினருடன் இணைந்து புதிய பெருநிலை அருகே சாலை மறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் இந்த மசோதாக்களை உடனே திரும்ப பெற வேண்டும், விவசாய விரோத போக்கினை மத்திய அரசு கடைபிடிக்க கூடாது என்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை வெளியிட்டு தற்போது சாலை மறு ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாணவர் சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்திய போதும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்திய மாணவர் சங்கத்தில் உள்ள பெண்கள் ஆண்கள் என அனைவரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். சிவசங்கரி. தஞ்சையில் விவசாயிகள் மேற்கொண்டு வர போராட்டம் குறித்த தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி சரவணகுமார். தஞ்சையில் விவசாயிகள் மட்டுமல்லாமல் இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த மாணவர்களும் வேளாண் சட்ட மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேளாண் சட்ட மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி மற்றும் கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாய அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து தஞ்சையிலும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக வேளாண் சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு விவசாய அமைப்புகளும் கையில் மண்டை ஓடுகளை ஏந்தி கையில் விலங்குகளை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செய்திகளைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் தஞ்சையில் இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த மாணவர்களும் பேருந்துகளை மறித்தும் பேருந்துகளுக்கு அடியில் சென்றும் பேருந்துகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.